வாசப்படியில தலையடிக்கிற அளவுக்கு வளர்ந்தா மட்டும் போதாது, டாப் ஃப்ளோர்ல கொஞ்சமா ஸ்டாக் இருக்கணும். நீ அடுக்கடுக்கா சொன்ன போயில எனக்கு அரட்டக வந்துருச்சு. கொஞ்சம் யோசிச்சுப்பார். அந்த பாஷியம் கிட்ட ஜூனியரா சேர எத்தனை நாள் அவர் வீட்டு வாசல்ல போய் வாட்ச்மேன் வேலை பாத்துருப்போம். வினு சொன்ன மாதிரி அவர் நல்லா இருக்க மனுஷனே பைத்தியமாக்கிடுவாரு. ஒன்னும் பண்ண வேணாம், கூட்டுனு போய் நிறுத்தினா போதும். அங்க நிலா வருமா? போதும், இது போதும். நான் வேணும்னு சொன்னேன், அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்றதுன்னு தெரியலனா வைத்த கலந்துன்னு வாய்தா கேட்டு வர வேண்டியதானே. வாய விட்டு வந்துருக்கிற ஒரு ஐடியா பண்ணுவோமா? அனு சுயநலோட சொல்லன்னு இவளுக்கு டாக்டர் கிட்ட ஒரு சர்டிபிகேட் வாங்கிடலாமா? பிரியா, இதை தவிர ஐடியா நீ நினைச்ச முடியும். வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். போய் சேராதன்னு அவ சரியான பூசிக்கா. சரி சரி, இப்பவே வா, நான் பாஷத்துல சேர்த்துடுறேன். வா, அங்க எல்லாமே நான் தான். நான் சொல்லக்கேன் பாஷியம் சார், இவன் பேர் கூட தெரியாது. இவன் காட்டுற பந்தாவ பாத்தியா? என்ன ஒரு மண்ணல்லி மூஞ்சில போட்டு என்னாச்சு? நோட்டியஸ் டெல் மீ, அது விட்டு என்னால வர முடியாது. ஏன்? ஏனா அஞ்சு மாசம் சம்பளம் பாக்கி. நாங்க நிலா கேஸ்ல எப்படியாவது ஜெயிச்சாதான் எனக்கு சம்பளம் வரும். ஆனா எப்படி? இனிமே உன் கேஸ் இல்ல, என் கேஸ். நீ ஜெயிக்கிற இல்ல, நம்ம ஜெயிக்கிறோம், நம்ம ஜெயிக்கிறோம். சரி ப்ளீஸ். மணி என்ன சொன்னா மட்டும் அப்படியே புரிய போகுது. இல்ல நிலா பாக்கணும், நிலா வரணும். நிலாக்கு போன நீல் ஆம்ஸ்டாங் கூட இத்தனை தடவை கேட்டுருக்க மாட்டாரு. நேற்று நைட்ல இருந்து நிலா நிலா நிலா. இரு வருவா. சொற்ற கூடையில் என்னது? கூடையில் என்னது? நிலாக்கு சாப்பாடு, அப்புறம் பிஸ்கெட்டு, ஸ்வெட்டர். அதுக்குமா on my way with doctor dear. on the way sona patada adena dear. okay dear, mutta thaanga mudiyala. vino vino enachu oru sweater kaiyadukku ivlo nerama? rendu mani nerama try pannittu irukra. nama karana kavasa unnala mari adha kai kooda maatra. idu vara. கிருஷ்ணா, இதான் வீக்கு. இது நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. ஏய் அனு, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஒரு ஆம்புலன்ஸ் இங்க என்னாலயே போயா? என்ன சிங்கந்தா? என் பேரு கைய தூக்காத. என் பேரு கிருஷ்ணா அவலாஞ்சி ஊட்டி. சொல்லு. என் பேரு ரொம்ப பேராச. சாதாரண மனுஷனுக்கு ஐக்யூ லெவல் 90 அபோவ் இருக்கணும். இருந்தா அது நார்மல். அதுக்கு கீழே போன மன வளர்ச்சி இல்லாதவங்கன்னு சொல்லுவாங்க. சோ நாளைக்கு நடக்க போற ஐக்யூ டெஸ்ட்ல கிருஷ்ணா 90 மேல எடுக்கணும்.
டாக்டர், டெஸ்ட்னு சொல்லிட்டீங்க, க்வெஸ்சன் பேப்பர் அவுட் பண்ணி பாஸ் பண்ணி விட்டுற கூடாதா? இட் இஸ் நாட் மை பாலிசி. இட் இஸ் நாட் மை மோரல். பட் இட்ஸ் ஓகே. அப்போ நாளைக்கு சர்டிபிகேட் வக்கீலுக்கிட்டேயோ டாக்டர் கிட்டேயோ போய் சொல்லக்கூடாது. ஆனா வக்கீலும் டாக்டரும் போய் சொல்லலாம். யார் கேஸ்? இதோ இவர் தான் சார். ஓகே இன்ஸ்பெக்டர், ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுங்க, ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். ஓகே சார், போய் உங்க டீடைல்ஸ் வாங்கிக்கோங்க. சரி சார். சார் பேர் சொல்லுங்க. கிரேஷ். அட்ரஸ் சார்? இப்போ வந்தார் அவர். யார்? யார்? டாக்டர். அவர் தான் சார் ஐக்யூ டெஸ்ட் டாக்டர் பஷீர். அப்போ சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் ரமணாராவ்? அவர் நேற்று எங்கேயோ ஓசியில் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போதையில் மட்டையாகி படுத்துட்டார் சார். இன்னைக்கு இவர் தான். நான் என்ன பண்ணுறது? இல்லை நீ தானே பண்ண, நீ தான் சரி பண்ண. உனக்கு போய் நான் ஹெல்ப் பண்ண பார்த்தேன் பாரு, வேற ஆள் பாரு. புதுசா வந்த டாக்டர் கரெக்ட் பண்ண முடியுமா? அங்கதான் பிரச்சனையே. அவர் டாக்டர் ரமணராவ் மாதிரி இல்ல, பஷீர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். வேற கிடையவே கிடையாது. அவருக்கு பொண்டாட்டினா ரொம்ப உயிர், ஒரே லவ் நம்மள மாதிரி. அப்ப சரண்டர் ஆயிடு. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் யார் நீங்க சார்? நான் பாஷம் சாரோட ஜூனியர் சார். பாஷம் சார் அமிச்சார் சார். ஹலோ. என்ன பண்றீங்க? இல்ல சார், பாஷம் சார் கொடுக்க சொல்லி அமிச்சார் சார். என்னது அது? என்ன கொடுக்க சொன்னாரு? என்ன விஷயம்? அதாவது இன்னைக்கு கிருஷ்ணான்னு ஒரு பேஷண்ட்டுக்கு ஐக்யூ டெஸ்ட் பண்ண போறீங்க சார். அவருக்கு ஐக்யூ லெவல் பிலோ 50, மன வளர்ச்சி இல்லாதவனு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதுக்குதான் சார் பாஷம் சார் கொடுத்தோம் சார். உனக்கு கொடுத்தா சர்டிஃபிகேட் கொடுத்துருவோமா? யார் யா நீ? நான் யார் தெரியுமா? யார்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்க? நாலாவது மாடியில கிருஷ்ணாவை பார்த்து யாரு ரியாக்ட் பண்றாங்களோ, கிருஷ்ணா யார பார்த்து ரியாக்ட் பண்றாரோ, அவாதான் அவா. நீ என்ன முழிக்கிற? நீ தான் தட்டின? பின்ன யார் தட்டின? கூப்பிடுறா என்னது? கொஞ்சம் அப்படியா? அதான் இப்படி நைட்ல பாவம் சார், விட்டுருங்க. ஓ சாரி சார், பார்த்து கூட்டுன்னு போங்க. நில்லா சொல்லக்கூடாது, அண்ணு சொல்லு. என்னடா நடக்குதுங்க? சாரி வினு. ஏய் என்ன விளையாட்டு இது? சொட்டிருக்கானோ சொல்ல மாட்டான், ரூமும் தெரியாது, வெயிட்டரும் கேட்க கூடாது, கேக்குற என்னையும் லூஸ் நீங்க. ஏன்னா அகாத்துக்கா நினைச்சீங்களா? நீங்களே தேடி கண்டுபிடிச்சு போங்க. ஹலோ, இங்க நில்லு.
டேய், இங்க என்ன ஐபிஎல் மேட்ச் நடக்குது, உங்க லைவ் கமெண்ட் கொடுக்கறதுக்கு லூசுங்களை தேடி கண்டுபிடிக்கணும். இங்க வேற எல்லாம் கோட் சூட் போட்டு சுத்துறானுங்க, யார் என்னன்னு தெரிய மாட்டேது. டேய் உட்காருங்க. அந்த பாஷ அவனுங்களை எங்கேயோ பதுக்கி வச்சிருக்காரு, ஆனா அவனுங்க மட்டும் என் கையில மாட்டினானுன்னு வச்சுக்கா. என்னடா ரூமுக்குள்ள இருந்து ஜெயின் ராபர்ட் எல்லாம் வருது. எக்ஸ்கியூஸ் மீ சார், கொஞ்சம் ஒரு மாதிரியா இந்த பக்கம் ரெண்டு பேர் போனதை பாத்தீங்களா? இந்த பக்கம் இல்ல சார், இந்த பக்கம். ஓகே தேங்க்ஸ். எங்க போச்சு? கெஸ்ட்டை தான் பார்க்க வந்தீங்கன்னு ஏன் கொரிடாரில் நின்று இருந்தீங்க? நான் இல்லை, இவங்கெல்லாம் அது கெஸ்டோட ரூம் நம்பர் ரிசப்ஷனில் கேட்கலாமே. உங்க கெஸ்ட் பேர் என்ன? Tell me, what's your guest name? மூட்டின Just a minute. Do we have any guest under the name of Murthy? Are bhai. One all kiya, some mental kiya, idhar ho gaya. Walking kiya, some kiya. Like me idhar jaane nagi tum. Enna venum unakku? Poda. சார், ரெண்டு பக்கம் கொஞ்சம் ஒரு மாதிரியா யாராவது நடந்து போறது பாத்தீங்களா? பாக்கலையா? எனக்கு கொஞ்சம் தொலைஞ்சாங்களோ. மூர்த்தி அண்ணன், ஏன் மூர்த்தி அண்ணன் மாதிரி இல்ல? மூர்த்தி அண்ணன் ஏடா இங்க வந்து கதறீங்க? சாக்லேட் ஃபேக்டரி கிருஷ்ணா, அவனு ஏடா பிங்க் கலர்ல பஞ்சு முட்டை. மூர்த்தினா அவனு கல காட்டி இது வீடு அல்லு எங்க போன? எவ்வளவு நேரம் உன்ன தேடுறது? மேல போறாரு, மேல போறாரு, போறாரு, போறாரு. நீங்க சொல்ற மாதிரி மூர்த்தி நீங்க யாருமே இல்லையே, கொரோனா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? உண்மையை சொல்லுங்க. முன்னாடி போ, நான் போயிட்டு வருவேன். யார் வந்து கதவு கட்டினாலும் தரக்கூடாது. கட்டம் போட்ட சட்டை பல்லு எடுப்பா இருக்கும். மூர்த்தி Every document have to be in order. Stamp right? No more loopholes. Understand? Yes, sir. What is that? வராத மழைக்கு வானிலை இருக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஃப்ரீயா விடு. யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்ன, யார் அது? சரிங்க, கூப்பிடும்போது வந்தா போதும். நான் சொன்னேன், யார்கிட்ட சொன்னேன்? ஆ மூர்த்தி சார், சொல்லி தந்ததை மட்டும் சொல்ல சொல்லு, வேற எதையும் சொல்ல வேணாம். அதே மாதிரி சொல்லிடுறோம். ஐயோ, அப்போ இந்த ஜேசிபி பள்ளம் தான் மூர்த்தியா?
அந்த மம்முட்டி பழம் மூர்த்தி இல்லையா? அனு, இப்ப என்ன பண்றது? ப்ரோசீட். கிருஷ்ணா உங்களுக்கு தெரியுமா? கிருஷ்ணா? கிருஷ்ணா என் ஃப்ரெண்டு தான். நாங்களும் கூட ஒன்னா, நிலா கூட இன்னைக்கு ஃபுட்பால் கிரவுண்ட்ல காலில் நம்ம கூட பிங்க் கலர் ஷூ வாங்கி கொடுத்தோமே. பிங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் அடடாங்கி. நெக்ஸ்ட் விட்னஸ் ப்ளீஸ். சத்தியமா சொல்றேன் சொல்லுங்க, சத்தியமா சொல்றேன் சொல்லுங்க. நேத்து சொன்னதுக்கெல்லாம் தலையை தலையாட்டிட்டு மலாமட மாதிரி நிக்கிறத பாரு. நெக்ஸ்ட். சத்தியமா சொல்றேன் சொல்லுங்க. சத்தியமா எதுக்கு? என்ன புத்தகம்? யோ குடியா குடியா, புக்க குடியா, புக்க குடியா. சத்தியம் சொல்ல முடியாது, போ. சத்தியம் சொல்ல முடியாது, போ. நெக்ஸ்ட் விட்னஸ் ப்ளீஸ். சத்தியமா சொல்றேன் சத்தியமா சொல்றேன் சத்தியமா சொல்றேன். சரி சொல்லுங்க. சத்தியமா சொல்றேன் சத்தியமா சொல்றேன் சத்தியமா சொல்றேன் சத்தியமா சொல்றேன் சத்தியமா சொல்றேன் சத்தியமா சொல்றேன். மிலார்ட், வந்தவங்க எல்லாம் கிருஷ்ணாவோட நண்பர்கள். 86ல இருந்து 2005 வரைக்கும் கோத்தகிரி இன்ஸ்டிடியூட் ஃபார் மென்டல் ஹெல்த்ல ஒண்ணா வளர்ந்தவங்க. அதுக்கான எவிடன்ஸ் இண்டெக்ஸ் டு டைப் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் பேஜ் நம்பர் 13. கிருஷ்ணா மன வளர்ச்சி குன்றியவர் நிரூபிக்க இதை விட பெரிய சாட்சி எதுவும் தேவையில்லை. மைலார்ட். ஆப்ஜெக்ஷன் மைலார்ட். எஸ் ப்ரோசீட். மன வளர்ச்சி இல்லாதவங்களோட பழகுறவங்க எல்லாரும் மன வளர்ச்சி இல்லாதவங்களா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. லேர்ன்ட் ரெஸ்பாண்டன்ஸ் கவுன்சிலுக்கு எந்த கோர்ட்லயும் மன வளர்ச்சி இல்லாதவங்க சாட்சியம் செல்லுபடி ஆகாதுன்னு தெரியாதது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சோ இட் இஸ் அன் இன்அட்மிசிபிள் இன் எவிடன்ஸ் மை லார்ட். மை லார்ட், மன வளர்ச்சி குன்றியவங்களோட பழகுன மன வளர்ச்சி உள்ளவர் சொன்ன சாட்சியங்களை ஏத்துப்பீங்களா? ஐ வுட் லைக் டு ப்ரொடியூஸ் மிஸ்டர் மூர்த்தி, எமரால் ஹோம்மேட் சாக்லேட் ஃபேக்டரியோட ட்ரக் டிரைவர் அஸ் மை விட்னஸ். சத்தியமா சொல்றேன் சொல்லுங்க. சத்தியமா சொல்றேன். கிருஷ்ணா தான் உங்க ஃபேக்டரி முதலாளியா? ஐயோ, கிருஷ்ணா முதலாளி இல்லைங்க, எங்க முதலாளி பேரு மிஸ்டர் விக்டர். கிருஷ்ணா எங்க சாக்லேட் கம்பெனில ஒரு ஹெல்பரா இருக்காரு. கிருஷ்ணா எப்படி? கிருஷ்ணா ஒரு கிருஷ்ணா ஒரு குழந்தை மாதிரிங்க. குழந்தை மாதிரினா? குழந்தை மாதிரினா கொஞ்சம் புத்தி மனநிலை சரியில்லாதவர் சொல்றீங்க. ஆமாங்க. மிலார்ட், கைண்ட்லி நோட் திஸ் பாயிண்ட். அடடா, பாஷம் நாசமாவா? அப்பப்பா பாப்பா, இன்னொரு கேஸ் முடிஞ்சது. பனுமதி உங்களுக்கு தெரியுமா? ஐயா நல்லா தெரியுங்க. பாவம், நியாயமா இந்த கிருஷ்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தைய பெத்து போட்டு அல்பாயசில போய் சேர்ந்துட்டான். ஐயா தயவு செஞ்சு இந்த நிலாவை மட்டும் அந்த கிருஷ்ணாட்ட ஒப்படைச்சிடாங்க, அப்புறம் இந்த குழந்தையோட வாழ்க்கை நாசமா போயிடுங்க. புரியலீங்க. கிளம்பியா? ஓ அப்படிங்களா, ஐயா கிளம்ப சொல்றாருங்க, நான் வரேங்க வரேங்க. இப்ப எங்க இருந்து வந்திருக்கு? சிவகங்கை ஜில்லா காலேஜ்ல இருந்துங்க. நீ எடுத்த 500 மார்க்குக்கு அந்த காலேஜ்ல சீட் கிடைச்சதே பெரிய விஷயம், கும்பிடு போட்டு வாங்க. வரேங்க ஐயா. ஏம்பளவே குறை சொல்லாதீங்க, உங்க தங்கச்சி மக 400 மார்க் எடுத்ததுக்கே கலகாலு புரியாம சந்தோஷத்துல கூச்சிங்க. என் மகன் சொலைய 500 மார்க் வாங்கியிருக்கேன், அவனை போய் அடி கூறு கட்டவள. அவ 10வதுல 500க்கு 400, மவன் 12வதுல 1200க்கு 500 மார்க். இந்தா புடி. ரொம்ப கிழிஞ்சு.